வெல்கம் டு சென்னை சினிமாஸ். பீஸ்ட் திரைப்படத்தை குவைட்ல வந்து திரையிடுறதுக்கு அந்த நாடு அரசாங்கம் தடை விதிச்சிருக்குது. படத்துல இடம்பெறக்கூடிய தீவிரவாத காட்சிகள் அதுக்கப்புறம் வன்முறை காரணமாக இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்றாங்க. இந்தியாவில் தயாராகக்கூடிய திரைப்படங்கள் வெளிநாட்டில் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ அந்தந்த நாட்டுடைய சென்சார் போர்டுக்கு உட்பட்டு தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் தணிக்கைகள் வந்து ரொம்ப கடுமையாக வந்து பின்பற்றுவாங்க. தீவிரவாத காட்சிகள், முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகளாக காமிக்கக்கூடிய திரைப்படங்களை அரபு நாடுகள் வந்து அனுமதிக்கிறதே கிடையாது. அதே போல அரபு நாடுகளில் தீவிரவாதிகள் மறைஞ்சிருக்கிறத போன்ற காட்சிகள் படத்தில் இருந்தாலும் அந்த படத்தையும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. இந்த விஷயத்தில் குவைத் அரசாங்கம் விதிமுறைகளை ரொம்ப கராராக பின்பற்றிக்கிட்டு இருக்குது. சமீபத்தில் மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆன அந்த குரூப் படத்தையும் குவைத் அரசாங்கம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனுமதி மறுத்துச்சு. தமிழில் சமீபத்தில் வந்து எஃப்ஐஆர் திரைப்படம் வெளியானுச்சு, அந்த திரைப்படத்திற்கும் அங்கே குவைத்தில் வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில் பீஸ்ட் படம் குவைத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. படத்தில் இடம்பெறக்கூடிய தீவிரவாதிகள் குறித்த காட்சிகளுக்காகவும் வன்முறை காட்சிகளுக்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி விஜயுடைய மாஸ்டர் திரைப்படத்திற்கும் இந்த மாதிரி தடை தான் இருந்துச்சு, அங்கே ரிலீஸ் ஆகலை. வன்முறை காட்சிகள் காரணமாக மாஸ்டர் படத்தை குவைத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் மால் ஒன்றை தீவிரவாதிகள் கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடியவங்களை பிணைக்கதிகளாக பிடிச்சு வைக்கிறதாகவும், ஷாப்பிங் மாலில் மாட்டிக்கிற ஒரு ரா அதிகாரியாக வீர ராகவன், அதாவது விஜய் இருக்கிறதாகவும், அவர் தீவிரவாதிகளை கொன்று பிணைக்கதிகளை மீட்பதுதான் படத்தோட கதை அப்படின்னு சொல்கிறாங்க. படம் ஏப்ரல் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. படக்குழுவினர் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி குவைத் சென்சார் போர்டு மூலமாக பல காட்சிகளை வந்து கட் பண்ணிட்டு திரையிட முயற்சி மேற்கொள்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன காரணம்னா, சைடு காட்சி ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணலாம், பட் படத்தோட மெயின் தீமே வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ண முடியாது. ஸோ அதனால குவைத்தில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்டு இருக்கு.